ஸோ வெயில் காலத்தில் வரக்கூடிய ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று ஹீட் ஸ்ட்ரோக். இது வந்து உங்களுக்கு தலை சுத்தல் ஏற்படலாம், இல்லை வாய் கொளறி கொளறி பேசுகிற மாதிரி ப்ராப்ளம்ஸ், லூஸ் மோஷன், ரொம்ப தலைவலி இந்த மாதிரி ஏற்படலாம். அண்ட் இந்த ஹீட் ஸ்ட்ரோக் வந்து யாருக்கு ரொம்ப காமன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வெளியே கிரவுண்டில் விளையாடிட்டு இருக்கிற சில்ட்ரன், இல்லை வந்து வெயிலே தான் உங்களோட வேலை, ஃபுல் டே வெயிலில் தான் நிற்கிற மாதிரி இருக்குது, அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த ஹீட் ஸ்ட்ரோக் வந்து ரொம்பவே காமன். அடுத்தது யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன், உங்களுக்கு யூரின் போகிற இடத்துல இன்ஃபெக்ஷன் வருது. இது எதனால அப்படின்னும் போது நம்மளுக்கு நிறைய வாட்டர் லாஸ் ஏற்படுது, ஸ்வெட்டு இதெல்லாம் இருக்கிறனால. ஸோ நம்ம அடிக்கடி தண்ணி குடிக்க மாட்டேங்கிறோம். இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, ட்ராவல் பண்ணுற டைமில் வந்து இந்த மாதிரி பப்ளிக் டாய்லெட்ஸ் யூஸ் பண்ண பயந்து தண்ணி குடிக்க மாட்டாங்க. ஸோ இதனால் அவங்களுக்கு வந்து யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி. மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா, இந்த வெயில் காலத்தில் நம்மளுக்கு ஃபுட் பாய்சனிங் வந்து ரொம்பவே ஜாஸ்தி. இது எதனால அப்படின்னா, இந்த பாக்டீரியாஸ்க்கெல்லாம் வந்து இந்த க்ரோத் வந்து அவங்களுக்கு பெட்டராக இருக்கும் இந்த வெயில் காலத்தில். இன்னொன்று, இந்த டயபெட்டிஸ், பிபி, கொலஸ்ட்ரால் இதெல்லாம் நிறைய பேருக்கு இந்த சம்மர் சீசன் வரும்போது கண்ட்ரோல் இல்லாமல் போயிடுது. எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சம்மர் சீசனில் நிறைய பேர் இந்த வெயில்னால வாக்கிங் போக மாட்டாங்க, ரெகுலர் எக்ஸசைசஸ் பண்ண மாட்டாங்க. இதனால் என்ன ஆகிடுது, அவங்களுக்கு ஓவர் வெயிட் ஆகிடுது, அவங்களுக்கு வெயிட் கெயின் ஏற்படுது. வெயிட் கெயின் ஏற்படுறதுனால அவங்களுக்கு வந்து இந்த டயபெட்டிஸ், பிபி, கொலஸ்ட்ரால் இதெல்லாமே ஏறிடுது. இன்னொரு காரணம் என்ன அப்படின்னா, இந்த சம்மர் சீசனில் இந்த சூடு தாங்காமல் நிறைய ஃப்ரூட் ஜூஸஸ், ரொம்ப சுகரி ட்ரிங்க்ஸு, கோக்ஸு, கோலாஸ் இதெல்லாமே எடுத்து அவங்க நிறைய குடிக்கிறனால, இந்த சுகரி ட்ரிங்க்ஸ் குடிக்கிறனால அவங்க டயபெட்டிஸ் கண்ட்ரோல் இல்லாமல் போயிடுது. ஸோ இந்த சம்மர் டைம்லேயுமே உங்கள் பாடியை ஹெல்த்தியாக வச்சுக்கோங்க, ஃபிட்டாக வச்சுக்கோங்க, ரெகுலராக தண்ணி குடிங்க, லூஸ் க்ளோத் பேண்ட்ஸ் போடுங்க. ஈவினிங் டைம்ஸ் அவர் உங்களுக்கு எப்போ கொஞ்சம் கோல்டாக ஃபீல் ஆகுது, ரிலாக்ஸ்டாக ஃபீல் ஆகுதோ, கொஞ்சம் வாக்கிங், மினிமல் வாக்கிங் ஆச்சு பண்ணுங்கள். கம்ப்ளீட்டாக எக்ஸசைஸை ஸ்டாப் பண்ணிடாதீங்க. இதெல்லாம் பண்ணுறனால டெஃபினட்டாக இந்த சம்மர் டைம்லேயுமே நம்மளால் ஹெல்த்தியாக இருக்க முடியும்.